ஓகே, வணக்கம் மாணவர்களே. இப்போ எல்லாம் டெஸ்ட்டு முடிச்சிருப்பீங்க. இந்த டெஸ்ட்டில் இலக்கண பகுதிக்கு உள்ள அந்த கேள்விக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விடை கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஏன்னா சில பேருக்கு அந்த இலக்கணம் வந்து புரியாமல் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இந்த தேர்வில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்த தேர்வில் கண்டிப்பாக நீங்கள் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க, ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் வந்து ரெடி பண்ணுறேன். ஏன்னா நம்ம இங்கே எவ்வளவுக்கு எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறோமோ அதை நம்ம திருத்தி ஃபைனல் எக்ஸாமில் நம்ம மிஸ்டேக்கை குறைக்கணும். இப்போ ஒரு இன்னைக்கு வந்து ஒரு 10 கேள்வி இலக்கணம் கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா கடைசி வரை தெரியாமல் இருந்துடக்கூடாது. இந்த தேர்வில் தப்பு பண்ணிட்டீங்களா, அந்த தேர்வில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்படி தான் இலக்கணம் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு. அடுத்த தேர்வில் தப்பு பண்ணிடக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா? 10 கேள்வியுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். சரி, ஓகே. இது எல்லாமே இன்னைக்கு ஒரே சிலபஸ் தான் கொடுத்துருந்தோம், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதுதான் சிலபஸ், 10 கொஸ்டினுமே அதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப எளிமையான பாட்டு தான், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்களே, கீழ்கண்டவற்றில் எது சரியாக அகர வரிசைப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம பார்த்தோன்னே ஈஸியாக சொல்லிடலாம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஃபஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ஏன்னா நமக்கே தெரியும் ஆர்டர் என்னது. ஃபஸ்ட்டு நான் வரணும், அதுக்கப்புறம் தான் நான் வரும், அதுக்கப்புறம் நீ வரும், அதுக்கப்புறம் நீ வரும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டில் பாருங்கள், முதல்ல நீ வந்துருச்சு, அப்போ இது கண்டிப்பாக வராது. செகண்டில் பாருங்கள், நாவுக்கு முன்னாடியே நான் வந்துருச்சு, இதுவும் வராது. தேர்டில் பாருங்கள், நான் வந்து இது வரல, நீ ஃபஸ்ட்டு வந்திருக்கு, இது எல்லாமே தப்பாக இருக்குது. ஸோ அப்போ கரெக்டான ஆர்டர் அப்படிங்கிறது நீ கரெக்டான ஆர்டர் எது மட்டும்தான் இருக்குது, ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கேள்வி எல்லாருமே ஈஸியாக போட்டிருப்பீங்க, இதில் டவுட் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்காது. ஸோ அதனால் அடுத்த கேள்விக்கு போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்காது, ஏன்னா இதில் ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே சேம் தான், ஏ தான் இருக்குது, ஓகேங்களா? ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே ஏ தான் இருக்குது, ஓகேங்களா? இப்போ அதனால் ஃபஸ்ட் லெட்டரை வச்சு நம்ம வகைப்படுத்த முடியாது. நான் உங்களுக்கு டீச் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், முதல் எழுத்து ஒரே மாதிரியாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இரண்டாவது எழுத்தை கணக்கில் எடுத்து நம்ம வரிசைப்படுத்தணும் அப்படின்னு, ஓகேங்களா? என்னென்ன எழுத்தெல்லாம் இருக்குது பாருங்கள், இன் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈ இருக்குது, அதுக்கப்புறம் ஈ இருக்குது, அதுக்கப்புறம் லீ இருக்குது. சரி சார், இது எப்படி சார் நான் வகைப்படுத்துறது, எது ஃபஸ்ட்டு வரும்னு எனக்கு எப்படி தெரிகிறது? சப்போஸ் இது பார்த்தோன்னே தெரியலைனா கூட, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் எதை யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு டேபிள் போட்டு கொடுத்தேன். எப்படி ஆரம்பித்தேன், எப்படி எப்படி போட்டு கொடுத்தேன், இங்கேருந்து ஆவுலேருந்து அவு வரை ஒரு டேபிள் போட்டு கொடுத்தேன், இந்த காவுலேருந்து கவு வரையும், அதுக்கப்புறம் கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா இக்கு ஆரம்பித்து இன்னும் வரையும் போட்டு கொடுத்தேன், ஓகேங்களா? இந்த டேபிள் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துச்சுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், புரியுதுங்களா? இப்போ இன்னும் எங்கே இருக்கும், சரி இந்த டேபிளை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லி கொடுத்துறேன். பட் நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் டேபிள் போட்டுட்டு இருக்க முடியாது, நீங்கள் சின்ன குழந்தை இல்லை இல்லையா. நீங்கள் இன்னும் வந்து இது இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இன்னும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல வரும், ஓகேங்களா? இக்கு இங்கு இச்சு இத்து இந்த இடத்துல இன்னும் வரப்போகுது. இப்போ இன்னு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும், இன்னுக்கு கீழே ஈ வரும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் ஈ வரும், இதுக்கப்புறம் தான் லீ வரும். இது வந்து கொஞ்சம் நல்லா போட்டு போட்டு பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதவங்களுக்காக நான் திரும்பவும் ஒரு முறை அந்த டேபிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும், ஓகேங்களா? கவனிங்க மாணவர்களே, இப்போ நமக்கு என்னென்ன 4 வாரத்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எளினி, எண்கு, எய்தல், எயி, ஓகேங்களா? இந்த 4 வாரத்தையும் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து எல்லாத்துலேயுமே ஏ தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு என்ன செய்ய முடியாது, ஃபஸ்ட் லெட்டரை வச்சு நம்ம வந்து வரிசைப்படுத்த முடியாது. ஸோ இப்போ எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய செகண்ட் லெட்டரை பார்க்குறோம். இப்போ லீ வந்து கரெக்டாக எந்த இடத்துல வரும் பாருங்கள், லீ இங்கே வந்து இல்லை இங்கே இருக்கு இல்லையா, ஓகேங்களா? ஓகே, இப்போ முதல் லெட்டர் என்னது, லீ வந்து இப்போ இல்லை இங்கே இருக்குது. அப்போ லீ கரெக்டாக எந்த இடத்துல வரும்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த வரிசையில் இங்கே இடத்துல வரும், ஓகேங்களா? அப்போ லீ எந்த இடத்துல வரும், இந்த இடத்துல தான் லீ வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இடத்துக்கு இன்னு இருக்குது, இன்னு எங்கே இருக்குது, இன்னு இங்கே இருக்குது. செகண்ட் மூணாவது என்ன இருக்குது, ஈ இருக்குது, ஈ எங்கே இருக்குது, ஈ பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்குது. நாலாவது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஈ எங்கே வரும், கரெக்டாக கீ வரிசையில் ஈக்கு நேராக இந்த இடத்துல வரப்போகுது, ஓகேங்களா? நான் உங்களுக்கு அகர வரிசை வந்து வரிசைப்படுத்தும் போதே சொல்லிட்டேன், இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வரிசைப்படுத்திக்கிட்டே வரணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த இங்கே இப்படி தான் பார்த்துக்கிட்டே வரணும், ஓகேங்களா? அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து இன்னு தான் இருக்குது. அப்போ முதல்ல எது வரணும், எண்கு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டில் வரணும், எண்கு அப்படி தான் ஃபஸ்ட்டில் வரணும். நெக்ஸ்ட் என்ன வரும், அதுக்கப்புறம் இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா? தயவுசெய்து இப்படி பார்த்துடக்கூடாது, நான் திரும்பவும் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து ஹரிசாண்டல் ஆர்டரில் தான் பார்க்கணும். ஃபஸ்ட் இந்த வருஷம், இந்த வருஷம், இந்த வருஷம், இந்த வருஷம் இப்படி தான் பார்க்கணுமே தவிர இந்த ஆர்டரில் பார்த்துடக்கூடாது. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், ஈ வரும். ஈ வரிசையில் நம்ம இந்த இப்படி தானே பார்க்க போகிறோம், அப்போ ஈக்கு அப்புறம் தான் ஈ வருது. அப்போ செகண்டை எண்கு எண்குக்கு அப்புறம் எது வரணும்,
எய்தல் வரணும். அப்போ எய்தல் தான் செகண்டு, அதுக்கப்புறம் எயில் அப்படிங்கிறது தேர்டு வரும், கடைசியில் லீ வந்துச்சுன்னா எலினி அப்படிங்கிறது ஃபோர்த்து வரும். புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து இதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அப்போ இந்த கேள்விக்கான விடை வந்து என்னவாக தான் இருந்திருக்கும்? எண்கு, எய்தல், எயில், எலினி, இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். இதை நீங்கள் வந்து போக போக மைண்டில் யோசிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ இன்னுன்னா மேலே வரும், இன்னுக்கு கீழே ஈ வரும், ஈ வந்து ஈ வரிசையில் இங்கே வரப்போகுது, அப்போ லீ அப்படிங்கிறது இல்லை கடைசியில் தான் போக போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ண சால்வ் பண்ண இந்த டேபிள் வந்து உங்களுக்கு மைண்டுக்குள்ளே வந்துடும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா அந்த டேபிளை கூட நீங்கள் ஃபுல்லாக எழுதுனா கூட இதை மட்டும் எழுதுனீங்கன்னா கூட ஒரு 10 செகண்டில் எழுதிடலாம் இல்லையா? எழுதிட்டு நீங்கள் என்ன செஞ்சாலும் கெஸ் பண்ணிடலாம். ரொம்ப குழப்புற மாதிரி இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த கேள்விக்கு என்ன விடை? எண்கு, எய்தல், எயில், எழினி. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அகரவரிசைப்படி சொற்களை செய்ய செய்தல். குயில், குரத்தி, குறவன், கூட்டம். இப்போ இதே தான், சேம் தான். இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட்டம் கடைசியில் வரப்போகுது, இது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வராது, ஏன்னா எல்லாமே கூட இருக்குது, இது மட்டும் கூல இருக்கிறதுனால இது செகண்ட் வந்துருச்சு. பட் மற்ற மூணுதுலேயும் பாருங்களே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கூ தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் லெட்டரை வச்சு தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? செகண்ட் லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா இதில் இன்னொரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு பாருங்கள். இந்த ரெண்டுலேயுமே வந்து செகண்ட் லெட்டரும் சேமாக இருக்குது, அப்போனா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா தேர்ட் லெட்டரை வச்சு பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ பார்க்கலாம். முதல்ல என்ன இருக்குது? குயில். முதல்ல என்ன இருக்குது? ஈ இருக்குது, அடுத்து ரா இருக்குது. ஃபஸ்ட்டு ஈ வருமா ரா வருமா அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறையா பேர் என்ன செஞ்சிடும் அப்படின்னா ராவை தான் ஃபஸ்ட்டு போட பார்ப்போம். ஆனால் ரா வந்து ஃபஸ்ட்டு வராது. ஏன் சார் ஃபஸ்ட்டு வராதுன்னா இந்த டேபிள் பாருங்களேன், இந்த டேபிள் பார்க்கும் போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? நம்ம நமக்கு என்னென்ன லெட்டர் இருக்குது? ஈ ஃபஸ்ட்டு வருமா இல்லை ரா ஃபஸ்ட்டு வருமா இருந்தாலும் டவுட்டு. ஈ அப்படிங்கிறது எங்கே வரப்போகுது? இந்த இடத்துல வரப்போகுது, இதுதான் ஈ வரக்கூடிய இடம். ரா எங்கே வருது? ரா வந்து இந்த இடத்துல வரப்போகுது. ஓகேங்களா? ரா வந்து இங்கே வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு எது தான் வரும்? ஈ தான் வரும். அப்போ குயில் தான் ஃபஸ்ட்டு வரும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று இருக்குது, குறவன், குரத்தி அப்படிங்கிற ரெண்டு சொல் இருக்குது. அப்போ எது ஃபஸ்ட்டு வரும்னு பார்க்கணும். ஓகேங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? குறவன் கொடுத்துருக்காங்க, குரத்தி கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே ரா தான் வருது. செகண்ட் லெட்டரும் ஃபஸ்ட் லெட்டரும் சேமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேர்ட் லெட்ரு பார்க்கணும். தேர்ட் லெட்டர் குறவனுக்கு வா வருது. வா எந்த இடத்துல வரும்? கரெக்டாக இந்த இடத்துல வரும் வா. ஓகேங்களா? குரத்திக்கு இத்து எந்த இடத்துல வரும்? இத்து இங்கே வருது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எது தான் வரும்? குரத்தி தான் ஃபஸ்ட்டு வரும், அதன் பிறகு தான் குறவன் வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த கொஸ்டினை வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குயில், குரத்தி, குறவன், கூட்டம் அப்படிங்கிறது சரியான வரிசையாக அமைஞ்சிருக்கும். இப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். ஓகேங்களா? எடுத்தோடனே வந்து ரா தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் குரத்தி, குறவன், குயில் இப்படி போட்டுடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஆர்டர் அப்படின்னா இந்த ஹரிசானல் ஆர்டரில் தான் நீங்கள் யோசிக்கணும். அதுக்கு தான் இந்த டேபிள் நீங்கள் ஒரு ஒன்ஸ் நீங்கள் ஒரு டைம் இப்போ புதுசாக நீங்கள் படிக்கிறவங்களாக இருந்தால் இந்த டேபிளை வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டேபிளை போட்டு வச்சு சில கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் போயிட்டு இந்த டேபிள் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸ் கேட்டால் இந்த டேபிளை யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியான கொஷின் கேட்டால் நீங்களே போட்டலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். என்னென்ன கொடுத்துருக்காங்க? காஞ்சி, காதே, கார், கானல். ஓகேங்களா? இதை எப்படி சார் பார்க்குறது? இதில் எல்லாத்துலேயுமே எது ஃபஸ்ட்டு இருக்குது? கா தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லெட்டரை வச்சு நம்ம வகைப்படுத்த முடியாது. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? செகண்ட் லெட்டரை வச்சு பார்க்கணும். செகண்ட் லெட்டர் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? தை கொடுத்துருக்காங்க காதையில், அடுத்து இஞ்சு கொடுத்துருக்காங்க, அடுத்து இரு கொடுத்துருக்காங்க, அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளே கெஸ் பண்ணலாமே, இதுக்கு டேபிள்லாம் தேவையில்லை. இது நாளையும் பாருங்கள், நாளையும் பார்க்கும்போது எது ஃபஸ்ட்டு வரும்? இஞ்சி தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேங்களா? தை அப்படிங்கிறது தாவரிசையில் வரக்கூடியது, ஸோ அது ஃபஸ்ட்டு வராது. அப்போ இரு அப்படிங்கிறது கீழே வந்துடும், இஞ்சிக்கு கீழே தான் வரப்போகுது. நாவும் கடைசியில் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இஞ்சி தான் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? அடுத்து தையா இர்ரா நாவான்னு பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த இரு அப்படிங்கிறது ரா வரிசையில் வரப்போகுது, அப்போனா தை அப்படிங்கிறது தா வரிசையில் வந்துடும். ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக செகண்ட் என்ன தான் வரும்? தை தான் வரும். அடுத்து ராவா நாவான்னு பார்த்தா இரு அப்படிங்கிறது மேலே வந்துடும். ஓகேங்களா? அதன் பிறகு கடைசியில் தான் நான் வரும். இது வந்து நம்ம கொஞ்சம் நீங்கள் அந்த மைண்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடலாம். இல்லை நான் டேபிளில் காமிக்கணும் அப்படின்னா கூட காமிக்கிறேன் பாருங்களேன். நமக்கு என்னென்ன சொல்லலாம் இருந்துச்சு? ஃபஸ்ட்டு வந்து தை இருந்துச்சு. தை வந்து எந்த இடத்துல வரும் கரெக்டாக? தை அப்படிங்கிறது ஐயில் இந்த இடத்துல வரப்போகுது, தாவுக்கு நேராக. இதுதான் வந்து தை வர வேண்டிய இடம். ஓகேங்களா? கலர் மாற்றிக்கலாமா? ஓகே, இதான் வந்து தை வரக்கூடிய இடம்.
ஓகேங்களா. அடுத்து என்ன வந்துச்சு, இஞ்சி வந்துச்சு. ஓகேங்களா. அடுத்து இரு வந்துச்சு. கடைசியாக என்ன வந்துச்சு, நா வந்துச்சு. ஓகேங்களா. நா அப்படிங்கிறது இந்த இடத்துல வரப்போகுது. அப்போ நம்மளே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இஞ்சி தான் ஃபஸ்ட்டு இருக்குது, அதன் பிறகு தை வருது, அதன் பிறகு இரு வருது, அதன் பிறகு நா வருது. ஸோ நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக நீங்களே என்ன செஞ்சிடலாம், கெஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா. இந்த மாதிரி நீங்கள் அந்த டேபிள் இல்லாத பட்சத்தில் கூட யோசிக்கலாம். சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா டேபிளை கூட போட்டு கூட இது பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் வந்து அத்து, இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். நமக்கு நாலு இது கொடுத்துருக்காங்க. இதில் ஏஐ இது லாஸ்ட்டில் வந்து இது நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா ஏக்கு அப்புறம் தான் ஐ வரப்போகுது. எனக்கு அத்து ஃபஸ்ட்டு வருமா, அது ஃபஸ்ட்டு வருமா, நான் நடத்தும் போதே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டில் வந்து எதுதான் எடுத்துக்கணும், ஆயுத எழுத்து வந்துச்சுன்னா ஆயுத எழுத்து தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு. ஸோ அத்து அப்படிங்கிறது தான் சரியானது. ஓகேங்களா. இது வந்து ரொம்ப முக்கியமானது, இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஆயுத எழுத்து வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆயுத எழுத்து தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் லெட்டர் வந்து சேமாக தான் இருக்குது, கா கா கானே இருக்குது. ஆனால் செகண்ட் லெட்டர் பாருங்கள், ரெண்டு இதில் இக்கு இருக்குது. ஓகேங்களா. ஒரு இதில் வந்து இஞ்சி இருக்குது, ஒரு இதில் வந்து இரு இருக்குது. இதை நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா இக்கு தான் ஃபஸ்ட்டு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, இஞ்சி செகண்ட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு, இரு தேர்டு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஆனால் இது ரெண்டுலேயுமே வந்து என்ன ஆயிடுச்சு, தேர்ட் லெட்டர் பார்க்குறோம், தேர்ட் லெட்டரும் சேமாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும், அடுத்து ஃபோர்த் லெட்டர் பார்க்கணும். ஃபோர்த் லெட்டர் இங்கே என்ன இருக்குது, தா இருக்குது. இதில் என்ன இருக்குது, வா இருக்குது. கண்டிப்பாக இதுதான் ஃபஸ்ட்டு வரும், தா தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதனால் கக்குதல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு, கக்குவான் அப்படிங்கிறது செகண்ட். புரியுதுங்களா. நீங்களே சால்வ் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சா. கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், இப்போ கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கடம் குடம் கெடு கே கேடயம். இதெல்லாம் ஈஸி தான். கா கா தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது, அதுக்கப்புறம் கு, அதுக்கப்புறம் கே வரணும், அதுக்கப்புறம் கே வரணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப எளிமையான வார்த்தையை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், இதுவும் ரொம்ப ஈஸியானதான். மா மா மீ மூ வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே ஈஸியாக போட்டிருப்பீங்க. ஏன்னா மாக்கு அப்புறம் தான் மா வரும், மீ மூ கரெக்டான ஆர்டரில் இருக்கிறதுனால இதை போட்டிருப்பீங்க. அடுத்து பாருங்கள், அதே தான் சேம் ஈஸியான வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க. மா மூ மோ மோ இந்த ஆர்டரில் கொடுத்துருக்கனால மடங்கள் முடக்கம் மொட்டு மோனை தான் சரியான ஆர்டராக இருந்திருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 16 பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுவும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. சா தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது, சாக்கு அப்புறம் சி சே சே. இதே மாதிரி ஈஸியாக கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக போட்டுறாங்க. இதுக்கு நீங்கள் டேபிள்லாம் யோசிக்க வேண்டியது கிடையாது. அந்த ரெண்டாவது எழுத்து, இந்த முதல் எழுத்து சேமாக கொடுத்து செகண்ட் எழுத்து கொடுக்கும்போது தான் நீங்கள் கொஞ்சம் அந்த டேபிளை யோசித்து நீங்கள் போட்டுறணும். ஏன்னா நிறைய பேரை நம்ம பண்ணக்கூடிய தப்பு இப்படி யோசிச்சிருவோம். இப்போ அதான் சொல்லலை, இப்போ ஒரு குயில் கொடுக்குறாங்க, ஒரு குறவன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. நமக்கு மைண்ட் எங்கே போகும் அப்படின்னா இந்த ரா தான் ஃபஸ்ட்டில் வருமோன்னு தோணும், அது வராது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி டேபிள் போட்டு ஓகே ஈ குறவனில் ஈ வந்து இந்த இடத்துல வருது, ரா வந்து கீழே இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டு ஈ தான் வரணும் அப்படிங்கிறத யோசிக்க கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த அகரவரிசையில் நீங்கள் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து அகரவரிசையை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய ட்ரிக்கு. ஸோ இந்த அகரவரிசையில் இப்போ நீங்கள் டெஸ்ட்டில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ இந்த பாட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, புரியலை, இன்னும் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படினாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே நன்றி மாணவர்களே. இப்போ ரொம்ப எளிமையானதாக நான் திரும்பவும் சொல்லிடுறேன். அந்த முதல் எழுத்து உங்களுக்கு வந்து வேறு வேறு எழுத்தாக இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்து செகண்ட் லெட்டர் வேறு வேறையாக இருக்கும்போது கொஞ்சம் டேபிள் போட்டுக்கோங்க. முடிஞ்சால் நான் உங்களுக்கு நடத்தும் போதே சொல்லியிருந்தேன், இந்த டேபிள் வந்து எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு. முடிஞ்சால் இந்த டேபிளை கூட அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வைக்கும்போது உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும். இதுதான் ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு தெரிய சொல்லக்கூடிய அளவுக்கு நான் சொல்லிட்டேன். ஒரு ஒவ்வொரு லெட்டரையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கூட போட்டு பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. இந்த டேபிளை கூட பாஸ் பண்ணி வச்சுட்டு, ரொம்ப எனக்கு புரியலை சார், இன்னும் புரியலை சார் அப்படின்னா நான் ஒரு ட்ரிக் சொல்லிடுறேன். இந்த டேபிளை பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதிடுங்க. எழுதிட்டு கொஷினை கொடுத்துருக்க வார்த்தையெல்லாம் கரெக்டாக நான் இது பண்ணேன் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு ஈனா இந்த இடத்துல வருது, இன்னுனா இந்த இடத்துல வருது, அப்போ ஈ தான் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு 10 சொல்ல எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டில் நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. நான் அடித்து சொல்கிறேன், இந்த டேபிள் போட்டு நீங்கள் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா, டேபிள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பார்ட்லேருந்து ஒரு மதிப்பெண் போகவே போகாது. ஆனால் ரெண்டு விஷயம், இந்த மாதிரி வெர்டிக்கலில் பார்த்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரில் தான் பார்க்கணும். இந்த வரிசையில் ஏதாவது சொல்லிருக்கா, அதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இது பார்க்கணும் செகண்டு. இந்த வரிசையில் இருக்கா, இந்த வரிசையில் இருக்கா. இப்போ இங்கனக்குள்ளே ஒரு எழுத்து வருது, சப்போஸ் இங்கே வந்து நீ வந்துருச்சு, இந்த இடத்துல வந்து ஓகே
கே ஞே வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ எது ஃபர்ஸ்ட் வரணும் இதை தான் செலக்ட் பண்ணணும், இங்கே இருந்தால் செலக்ட் பண்ணிட்டு வரணும் ஓகேங்களா. இதே வந்து இப்போ இன்னொரு டவுட் வருது இப்போ உங்களுக்கு, இந்த இடத்துல தீ வந்துருச்சு ஓகேங்களா, இந்த இடத்துல தீ வந்துருச்சு, இந்த இடத்துல வந்து என்ன வந்துருச்சு அப்படின்னா டே வந்துருச்சு. எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை தான் செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த தீயை செலக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இங்கே இது இந்த ஆர்டர் முதல்ல இந்த வரிசையில் இப்படி முடிச்சுக்கணும், அதுக்கப்புறம் இது இது இப்படி தான் வரணும். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். எனக்கு இன்னும் புரியலை அப்படின்னா இந்த டேபிளை போட்டுக்கோங்க, சொற்களை எடுத்து வச்சு ஃபில் பண்ணி பழகுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா. தேங்க்யூ.